வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சி பிளாக் கிரிப்டோ. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஷேர்டியூம்ல எப்படி நோட் ரன் பண்ணலாம் அப்படின்றத டீடைல்டா பார்க்க போறோம். ஷேர்டியூம் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இவிஎம் பேஸ் லேயர் ஒன் பிளாட்ஃபார்ம். இது வந்து டைனமிக் ஸ்டேட் ஷேர்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி லீனியர் ஸ்கேலபிலிட்டி வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. இந்த லீனியர் ஸ்கேலபிலிட்டி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, லோவர் கேஸ் ஃபீஸ் கொடுக்கும். நெட்ஒர்க்ல வந்து நீங்க இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணும் போது லோவர் கேஸ் ஃபீஸ் கொடுக்கும். அலாங் வித் தட் இந்த டீசென்ட்ரலைசேஷன் அப்படின்ற கான்செப்டையும் மெயின்டைன் பண்ணும். அண்ட் இது வந்து சாலிட் செக்யூர்ட் நெட்ஒர்க்காகவும் இருக்கும். ஸோ இந்த நெட்ஒர்க் வந்து இப்போ ஏர்ட்ராப் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. யூஸ்வலா ஏர்ட்ராப்னாலே வந்து நிறைய ஏர்லி சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து காயின்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலா நோட் ரன் பண்றவங்களுக்கு ஏர்ட்ராப்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் நோட் ரன் பண்றத பத்தி நான் வந்து டீடைலா சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும் அண்ட் கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும். பட் வீடியோ ஃபாலோ பண்ணா ஈஸியாக உங்களால் நோட் செட் பண்ண முடியும். அண்ட் உங்களுக்கு வந்து எதுவும் ப்ரீ நாலேஜ் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியரா கொடுத்துருக்கேன். கொஞ்சம் லென்த்தியா இருக்கும், பட் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்னா வந்து உங்களால சிஸ்டம் ஃபுல்லா கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்தர் டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு நல்ல சீப்ல கிரிப்டோ யூஸ் மக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஸ்டெப் வந்து நோட் ரன் பண்ணுறதுக்கு முன்னால் ப்ரீ ரெக்வஸ்ட் இருக்குது, அதை முடிச்சுக்குவோம். வேலெட்டில் 11 SHM கண்டிப்பாக இருக்கணும். அப்படின்னா தான் வந்து நம்மளால் ஸ்டேக் பண்ண முடியும். அண்ட் தென் நம்மளோட நோட் ரன் பண்ண முடியும். ஸோ நம்ம நோட் ரன் பண்ணணும்னா 11 SHM வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்டேக் பண்ணி ஆகணும். அண்ட் டோன்ட் வரி, இதெல்லாமே டெஸ்ட் நெட்டோட வேலெட்ஸ் தான். டெஸ்ட் நெட்டோட டோக்கன்ஸ் தான் வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இந்த லிங்கில் வந்து கனெக்ட் வேலெட்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கிளிக் கனெக்ட் டு ஸ்பினக்ஸ் 1.x அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கனெக்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலெட்டில் வந்து இந்த நெட்வொர்க் வந்து ஆட் பண்ணிடும். அண்ட் ஒன்ஸ் இந்த நெட்வொர்க் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து டெஸ்ட்நெட் டோக்கன் வந்து கிளைம் பண்ணணும். ஸோ இந்த ஃபாஸ்ட்ல கிளைம் டெஸ்ட்நெட் SHM இருக்கு இல்லையா, ஸோ இங்கே உள்ளே போனீங்கன்னா அண்ட் ஸ்பினக்ஸோட 1x க்கான டைரக்ட் லிங்க் டிஸ்கார்ட் லிங்க் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டிஸ்கார்ட்ல ஷேர்டியமோட டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணிட்டு தென் இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஃபாஸ்ட்க்கான விண்டோ போயிடும். ஸோ அந்த விண்டோவில் நீங்கள் போயிட்டு /ஃபாஸ்ட் அப்படின்னு டைப் அடிச்சு உங்களோட வேலட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலெட்டுக்கு 15 SHM வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. கரண்டாக வந்து இது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கு. நான் ரெக்வஸ்ட் பண்ண போதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 6-7 hours கழிச்சு தான் வந்து எனக்கு SHM கிடச்சது. ஸோ அந்த ரீசனால தான் சொல்கிறேன், இனிஷியலாக இதை பண்ணிடுங்க அண்ட் தென் நோட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நோட் ப்ராசஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு 1 hour 1.5 hours ஆகும். அந்த செட்டப்லாம் முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் உங்களோட SHM டோக்கன் வந்து ரிசீவ் ஆயிடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பண்ணி முடிச்சுட்டு தென் நம்ம வந்து நோட் செட்டப் வந்து ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம VPS ஆர்டர் பண்ண போகிறோம். VPS வந்து விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர்ஸ். ஸோ நம்ம இதுவரை நம்மளோட மிஷினில் பண்ணலாம், இல்லாட்டினா VPS-ல பண்ணலாம். மிஷினில் வந்து நோட் செட் பண்ணணும், நம்ம வந்து அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கணும், 24 hours அப் அண்ட் ரன்னிங் இருக்கணும், டிஸ்கனெக்ட் ஆகக்கூடாது. அண்ட் அதுக்குன்னு சில ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதனால பெஸ்ட் வந்து VPS-ல ரன் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் நோட் ரன் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து நான் PQ ஹோஸ்டிங்கோட VPS சர்வரை வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணி நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த பார்த்துருக்க இந்த ஸ்க்ரீனில் வெர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் லெவன் சைடில், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து ஆர்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இங்கே வந்து டேரிஃப் பிளான் செலக்ட் பண்ணிருக்கும். இதில் வந்து பாலடியம் அப்படின்ற டேரிஃப் பிளானை வந்து செலக்ட் பண்ணுறேன். $14 அது 14 euro பர் மந்த். தென் இந்த பிளேஸில் வந்து நம்ம டொமைன் நேம் செலக்ட் பண்ண போகிறோம். டொமைன் நேம் வந்து நம்ம என்னென்ன வச்சுக்கலாம், நான் இந்த இடத்துல வந்து shardeum.cflagcrypto.com வைக்க போகிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டமை செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து உபுண்டு 22.04 இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த ஆட்டோ ரினியூவல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் மேலே இருக்கும், அதை வந்து டிசேபிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஆட்டோ ரினியூவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிசேபிள் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் மந்த்துக்கான அமௌண்ட் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் டிசேபிள் பண்ணிடுங்க. மற்ற செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கீழே வந்து ஆட் டு கார்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒன்ஸ் ஆட் டு கார்ட் கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து ப்ரொமோ கோட் இருக்குது, அந்த ப்ரொமோ கோட் வந்து அந்த இடத்துல வந்து PQ & GO அப்படின்னு டைப் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 15% ஆஃபர் கிடைக்கும். ஸோ இங்கே ஆஃபர் கோடு அப்ளை ஆயிடுச்சு, அதாவது கூப்பன் கோட் அப்ளை ஆயிடுச்சு, 15% வந்து ரெடியூஸ் ஆகி 12.13 euro ஆயிடுச்சு. தென் இங்கே வந்து பே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் மெத்தடுக்கு போகும். இந்த இடத்துல மல்டிபிள் பேமெண்ட் மெத்தட் இருக்கும். அண்ட் கிரிப்டோ கரன்சி பேமெண்ட்டும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பேமெண்ட் மெத்தட். ஸோ இங்கே பார்க்கலாம், பேபால் கூட இருக்குது. அண்ட் இது வந்து யூரோவில் போகிறது அப்படின்றதுனால வந்து நான் பெஸ்ட்டு கிரிப்டோ கரன்சியை சூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் வந்து பே அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பே இன்ஃபர்மேஷன் கேட்கும். இங்கே வந்து உங்களோட நேம் ஆட் பண்ணணும், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்து மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ உங்களோட பேர் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் மெத்தட் அகைன் இங்கே வந்து பே அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து வேற ஒரு பேஜுக்கு வந்து நம்மளை ரீடைரக்ட் பண்ணும். அண்ட் அந்த பேஜில் தான் வந்து நம்மளோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும், எவ்வளோ நம்ம பே பண்ண வேண்டியிருக்கும், அதாவது நம்மளோட கிரிப்டோ கரன்சி இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ
அந்த வேல்யூவில் வந்து நம்ம எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்ற டீடைல்ஸ் காட்டும். ஸோ அந்த பேஜ் லோடாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கரன்சி ஆப்ஷன்ஸ் காட்டும், ETH, USDT, என்ன ஃபார்மெட்லனாலும் நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். அண்ட் அதோட வேல்யூ காட்டும், நம்ம வந்து 13.87 பே பண்ண வேண்டியிருக்கும். எல்லா கரன்சி ஆப்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. நான் வந்து USDT ஸ்மார்ட் செயினோட வேலட் அட்ரஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது காயின் யூஸ் பண்ணியிருக்கேன். 13.87 நான் பே பண்ணணும். ஸோ ப்ரொசீட் டு பேமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேலட் அட்ரஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த வேலெட்டுக்கு வந்து நீங்கள் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் ஆகிட்ருக்கும். ஸோ இப்போ நான் என்னோட வேலெட்டை யூஸ் பண்ணி பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணிட்டேன். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டஸாக இருக்கும், கன்ஃபார்மிங் ஆன் பிளாக் செயின், கன்ஃபார்ம் ஆன் பிளாக் செயின்லாம் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டஸாக வந்து அங்கே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். இப்போ வந்து பிளாக் செயினில் கன்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் ஒன்ஸ் எல்லா ஸ்டேட்டஸும் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ் மெசேஜ் வரும், அதாவது நம்மளோட பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அந்த மெசேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்மளோட பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அண்ட் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கிடச்சிச்சு. க்ளோஸ் கிளிக் பண்ணுங்கள். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக்யூ ஹோஸ்டிங்கோட சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணும். அண்ட் இங்கே போய் அகைன் அந்த ப்ரைவேட் விர்ச்சுவல் ப்ரைவேட் சர்வர் அப்படின்ற மெனுருக்குலையும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆர்டர் டீட்டெயில் தெரியும். அண்ட் இங்கே பார்க்கலாம் நம்மளோட டொமைன் நேம் எல்லாமே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்போ வந்து நம்மளோட நோட் செட்டப்க்கான நேரம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம நோட் செட்டப்க்கான ப்ரைவேட் சர்வரை வாங்கியாச்சு. ஸோ நம்ம இப்போ நோட் செட்டப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இந்த லிங்க்கில் வந்து இந்த டொமைன் நேம் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டொமைன் டீட்டெயில்ஸ் தெரியும். நீங்கள் ஐபி அட்ரஸ், டொமைன் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாமே வந்து தெரியும், யூசர் பாஸ்வேர்டு இதெல்லாமே தெரியும். அண்ட் இதெல்லாம் வந்து நான் இப்போதைக்கு ஹைட் பண்ணி வச்சிருக்கேன், இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன், இதை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லி காட்டினேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த லிங்க்கை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வியூ ஆகும். அண்ட் இங்கேருந்து உங்களோட ஐபி அட்ரஸையும் வந்து உங்களோட பாஸ்வேர்டையும் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். இப்போ நம்மளோட ப்ரைவேட் சர்வரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு SSH கிளைண்ட் வேணும். ஸோ அதுக்காக வந்து நான் டெர்மியஸ் யூஸ் பண்ண போகிறேன். termius.com போயிட்டு டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்ஸ்டாலேஷன் நடக்கும். ஓகே, நம்மளோட இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. அண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சைனப் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ டெர்மியஸில் வந்து சைன் அப் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த கிரியேட் ஹோஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்மளோட ஐபி அட்ரஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்மளோட பிக்யூ ஹோஸ்டிங் சைட்டில் இருக்கும். ஸோ அந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் உங்களோட ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணி கிரியேட் ஹோஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. தென் இந்த இடத்துல வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எடிட் ஹோஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து நம்ம என்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த யூசர் நேமில் வந்து ரூட்னு டைப் பண்ணிங்க, இது வந்து காமன் யூசர் நேம். அண்ட் உங்களோட பாஸ்வேர்டு வந்து அகைன் உங்களோட பிக்யூ ஹோஸ்டிங் சைட்டில் இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே நம்ம பேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இங்கே பாஸ்வேர்டை நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் ரெஸ்ட் ஆஃப் த செட்டிங்ஸ்லாம் வந்து சேம் தான், நம்ம வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இந்த இடத்துல நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நம்மளோட நேம் கொடுத்துக்கிறேன் லேபிளில், ஹோஸ்டோட நேம் வந்து இங்கே லெஃப்ட் சைடில் சேஞ்ச் ஆயிரும். அண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அண்ட் இந்த மெசேஜ் வந்து லெஜிட்டான மெசேஜ் தான். ஆட் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டெர்மினலில் கனெக்ட் பண்ணிவிடும். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். ஒன்ஸ் இது கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனவுடனே இந்த மாதிரி நம்மளோட டெர்மினல் வந்து லிஸ்ட் ஆயிரும். அண்ட் இந்த மாதிரி ரூட் அர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து கமெண்ட்ஸ் அடிக்க போகிறோம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன், ஒரு செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது, அதை ஆர்டரில் அப்படியே கண்டினியூஸாக அடிச்சிட்டே வரணும். அண்ட் இந்த வீடியோ ரெஃபர் பண்ணிட்டு கமெண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து காப்பி பண்ணி இங்கே கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈதர் நீங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட மவுஸோட ரைட் கிளிக் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ரைட் கிளிக் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து ஜஸ்ட் நம்மளோட பேக்கேஜ் அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த கமெண்டை பாஸ் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேக்கேஜ் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பேக்கேஜ் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே வந்து ஒரு சில கமெண்ட்ஸில் வந்து ரொம்ப டைம் எடுக்கும், ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து குயிக்காக முடிஞ்சிடும். அண்ட் இந்த கமெண்டோட ஃபுல் ப்ராசஸ் 100% முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி விச் சர்வீஸ் டு பி ரீஸ்டார்ட் அப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல வந்து 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்றத வந்து ஸ்பேஸ் விட்டு அடித்து ஜஸ்ட் என்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வர் ரீஸ்டார்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கர்ல் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் கர்ல் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ கர்ல் இன்ஸ்டாலேஷன் கமெண்டை வந்து பேஸ்ட் பண்ணுங்க. இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிங்கன்னா கர்ல் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பிபிஎஸை அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து சூடோ ஆப்ட் அப்டேட் அப்படின்ற ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட பிபிஎஸ் வந்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஸ்டெப்பை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க, கமெண்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. இங்கே டாக்கர் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் எஸ்ஆர் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும், எஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட டாக்கர் வேர்ஷன் வந்து அப் டு டேட்டாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ டாக்கர் வேர்ஷன் அப்படின்ற கமெண்ட் அடிச்சிங்கன்னா
டாக்கர் வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கிட் ரெபாசிட்ரி இருக்கு இல்லையா, அதை வந்து க்ளோன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான கமெண்ட் தான் இப்போ வந்து ஹைலைட் ஆகிருக்கிறது. ஸோ இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா க்ளோன் ஆகி கொஞ்சம் இமீடியட்டாகவே வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து நம்ம டாக்கர் வந்து கம்போஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் கம்போஸ்க்கான டாக் கமெண்ட் இருக்குது, அதை பேஸ்ட் பண்ணுங்கள். இமீடியட்டாக நெக்ஸ்ட் லைன் இருக்கும். அந்த நெக்ஸ்ட் லைனில் வந்து அகைன் நம்ம டாக்கர் வெர்ஷனை வந்து வெரிஃபை பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்து டாக்கர் கம்போஸ் வெர்ஷனை வந்து நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். அண்ட் ஒன்ஸ் இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறம் தென் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அகெயின் இந்த இன்ஸ்டாலேஷனுக்கான பாத்தை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்னோ அப்படின்னு ஆப்ஷன் கேட்கும். எஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 க்வெஸ்சன்ஸ் கேட்கும். வெப் பேஸ்டு டேஷ்போர்டு வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். எஸ் கொடுங்க. இதை வச்சு தான் வந்து நம்ம நோடை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பாஸ்வேர்டு ஆப்ஷன் கேட்கும். இந்த பாஸ்வேர்டு வந்து மறந்துடாமல் செட் பண்ணிக்கோங்க. ஒரு நியூமரிக்கல் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. அண்ட் இதை வந்து மறந்துடாதீங்க, ஏன்னா நம்ம டேஷ்போர்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தேவை. ஒன்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு 3 க்வெஸ்சன் கேட்கும். ஜஸ்ட்டு வந்து என்டர் மட்டும் ஹிட் பண்ணால் போதும், வேறு எதுவும் டைப் பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் என்டர் 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 கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 minutes மினிமம் ஆகும். அண்ட் மேக்ஸிமம் 1 hour கூட ஆகலாம். அண்ட் இது வந்து ஒரு 9-step ப்ராசஸ்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ப்ராசஸ்லாம் போகும். ஸோ ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம ரன் பண்ண வேண்டிய கமெண்ட் ஷிடி ஷர்டியம் என்டர் பண்ணிவிட்டு தென் டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் லைன் கொண்டு போயிடும். இப்போ நம்ம வந்து ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷெல் கமெண்ட் ரன் பண்ணணும். மீன் இந்த கமெண்ட் ரன் பண்ணுங்கள், எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் வராது, நெக்ஸ்ட் லைன் கொண்டு போய்விடும். அண்ட் இங்கே தான் வந்து நம்ம நோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட் ரன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஸோ என்டர் ஹிட் பண்ணுங்கள், லைனுக்கு வரும். எந்த ஒரு எரர் கமெண்ட் வரக்கூடாது. கங்க்ராச்சுலேஷன், யூ சக்ஸஸ்ஃபுல்லி டெப்ளாய்டு யுவர் ஷர்டியம் வேலிடேட்டர் நோட். இப்போ வந்து உங்களோட நோட் ரன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டேஷ்போர்டு ஆக்சஸ் பண்ண போறோம். நம்மளோட ஐபி அட்ரஸை ஆக்சஸ் பண்ணணும். டைரக்டா ஐபி அட்ரஸ் ஆக்சஸ் பண்ணினா நம்மளால டேஷ்போர்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் இருக்கும் இல்லையா. உங்களோட பிக்கி ஹோஸ்டிங்ல வந்து உங்களோட ஐபி அட்ரஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஹோஸ்ட் கிரியேட் பண்ணோம். இந்த ஐபி அட்ரஸ்க்கு முன்னாலே HTTPS :// போட்டுக்கோங்க. அண்ட் ஐபி அட்ரஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு கோலன் வச்சு 8080 இதான் போர்ட் நம்பர். என்டர் கொடுங்க. அண்ட் அட்வான்ஸ் கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கனெக்ட் டு வேலிடேட்டர் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அண்ட் இந்த இடத்துல பாஸ்வேர்ட் என்டர் பண்ணணும். ரிமெம்பர், நம்ம வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணோம் இல்லையா, இன்ஸ்டாலர் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணோம் இல்லையா. ஸோ அந்த பாஸ்வேர்டை இங்கே கொடுக்கணும். கொடுத்து கனெக்ட் கிளிக் பண்ணுங்க. ஆசம், நம்மளோட நோடுக்கான டேஷ்போர்டு வந்துருச்சு. அண்ட் கரண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப்டில் தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் இந்த மெயின்டெனன்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் கனெக்ட் வேலட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அண்ட் பெஞ்ச் மார்க்கிங் இந்த டீடெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேலட்டை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் வேலட் கொடுங்க. நம்மளோட ஸ்பீனிக்ஸ் வேலட்டில் கனெக்ட் ஆகும். அண்ட் 15 SHM வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ண பாஸ்வேர்ட்லேருந்து கிடச்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம நோடை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் நோட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் நோட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 seconds 1 minute ஆகும், இந்த ஸ்டாப் நோட் அப்படின்றது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆட் ஸ்டேக் அப்படின்ற பட்டன் வந்துடும். இப்போ இந்த இடத்துல ஆட் ஸ்டேக் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பப்ளிக் கீ அண்ட் தென் வேலட் அட்ரஸ் வந்து அதுவே ஃபில் பண்ணிடும். ஏன்னா நம்ம வந்து வேலட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அண்ட் இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டேக் பண்ணணும். ஸோ நம்மக்கிட்ட 15 SHM இருக்கு, 11 SHM மேண்டேட்ரியாக ஸ்டேக் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ 11 என்டர் பண்ணிவிட்டு ஸ்டேக் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேலட்டில் கன்ஃபர்மேஷன் கேட்கும், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போ ஸ்டேக் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருச்சு. ஸோ நம்மளோட ஸ்டேக்கிங் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, 11 SHM வந்து ஸ்டேக் பண்ணோம். அண்ட் இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாண்ட் பைன் இருக்கு. ஸோ நோ வரி, விச் மீன்ஸ் உங்களோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கரண்டா வந்து நோட் ரன் ஆகல, ஐ மீன் நோட் ரன் ஆயிட்டு இருக்கு, பட் ஆனால் வேலிடேட்டர் நோடா கன்சிடர் பண்ணல. பீட்டா நெட்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப் டு 300 நோட்ஸ் மட்டும்தான் வந்து இனிஷியலா ரன் பண்ண முடியும். என்ன பண்ணுவாங்கன்னா சைமல்டேனியஸா மாத்திட்டே இருப்பாங்க. உங்களோட நோடும் கண்டிப்பா வந்து ஒரு டைம்ல ரன் ஆகும். அண்ட் நம்மளோட யூனோ வேலிடேட்டர்ஸும் கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான், பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிருக்கோம். வீடியோ பத்தி அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம சேஃப்ல கிரிப்டோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல், ஹாப்பி ட்ரேடிங்.